இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா வத்த குழம்பு. வத்த குழம்பு வந்து எப்படி ரெடி பண்ணலாம்னு சொல்லி உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரொம்ப ஈஸியான மெத்தட்ல நான் காட்ட போறேன். நம்ம போடும் போதே எவ்வளவு அளவுகள்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. நம்ம வந்து வத்த குழம்புக்கு வந்து நல்ல எண்ணெய்லாம் யூஸ் பண்ணணும். செக்குல ஆட்டில் நல்லெண்ணெய் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து நல்ல ஒரு 5 ஸ்பூன் வந்து ஊற்றிக்கலாம். நல்ல எண்ணெய் வந்து செக்குல ஆட்டில் நல்லெண்ணெய் வந்து யூஸ் பண்ணுங்க. மிகவும் ரொம்பவே நல்லா இருக்கும் நம்ம வத்த குழம்புக்கு. இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம வந்து ஒரு ஸ்பூன் வந்து கடுகு வந்து போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். இது ரெண்டையும் வந்து நல்லா வந்து லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு பவுல் வந்து சாம்பார் வெங்காயம் இந்த மாதிரி வந்து ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 50 கிராம் இருக்கும். நம்ம அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 கிராம் வந்து பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி உரித்து. அதையும் நம்ம இது கூட வந்து ஆட் பண்ணிடலாம். ஒரு கைப்பிடி அளவு வந்து கருவேப்பிலை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து கொஞ்சம் லைட் ப்ரௌனிஷ் கலரில் வர வரைக்கும் நம்ம நல்லா வந்து ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் எல்லாமே நல்லா வதக்க வதக்க கொஞ்சம் லைட் ப்ரௌனிஷ் கலரில் வரும். இந்த மாதிரி வந்த உடனே நம்ம அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணணும். இப்போ நல்லா வந்து வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் 2 தக்காளி வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இது கூட வந்து ஆட் பண்ணிடலாம். ரெண்டு ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஓகே, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து 2 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் போட போகிறோம். தனியாத்தூள் வந்து 3 ஸ்பூன் போட போகிறோம். இதை எல்லாத்தையுமே வந்து இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கணும். நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா நம்ம வதக்கிக்கணும். லோ ஃப்ளேம்லேயே விட்டுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் விட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதக்கிட்டுருக்கும் போது மேலவே வந்து ஒரு ஸ்பூனுக்கு வந்து நல்லெண்ணெய் விட்டுங்க. விட்டுட்டு நல்லா வந்து இதை வதக்கிக்கணும். குழம்பு ரொம்பவே வந்து ருசியாக இருக்கும். இதே மாதிரி வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள் வத்த குழம்பு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புளி வந்து ஒரு பெரிய எலுமிச்சங்க அளவுக்கு வந்து நம்ம ஊற வச்சு இந்த மாதிரி நான் ஜூஸாக வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இது நல்லா வதங்கிட்டு இதில் வந்து கொஞ்சம் நல்லா அந்த ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் விட்டு கையெடுக்காமல் நல்லா கிளறிட்டே இருங்க. இப்போ நல்லாவே வந்து கிளறியாச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அந்த புளியை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த வத்த குழம்பு வந்து ஒரு வாரம் ஆனால் கூட நல்லாயிருக்கும். நீங்கள் வெளியிலேயே வைக்கலாம், ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ண தேவை கிடையாது. ரொம்பவும் வந்து ருசியாகவும் இருக்கும். இப்போது நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா வந்து கொதிக்கணும், கொதித்து நல்லா வத்தணும். வத்தினதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு ரொம்ப நல்ல ருசியான வந்து வத்த குழம்பு வந்து கிடைக்கும். அதனால் நம்ம லிட்டு போட்டு மூடிடலாம். நல்லா வந்து இது வத்தட்டும். ஓகே, நம்ம லிட்டு ஓப்பன் பண்ணிடலாம். வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து விட்ட நல்ல எண்ணெய் ஃபுல்லாக இங்கே பாருங்கள் மேலே இந்த மாதிரி வந்து மிதக்கும். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம கண்டுபிடிச்சிடலாம், அவ்வளோதான் முடிஞ்சுது. இது கூட வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இறக்க போகும்போது நாட்டு சக்கரை அப்படி இல்லைன்னா வெல்லம் ஒரு ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், வத்த குழம்பு, சுவையான வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு.
இப்போ நான் பண்ண மாதிரி நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சூர்யா விலாகர் 2.0க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை மாதிரி ஒரு நல்ல அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.